அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டில் வந்து மூணு எக்ஸாம் தொடர்ந்து வந்து கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து டிசம்பர் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமோ, ஜனவரியில் வந்து டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஒரு எக்ஸாமோ, அதுக்கடுத்தது வந்து ஃபிப்ரவரியில் ஒரு எக்ஸாமோ, அதுக்கடுத்தது வந்து ஆகஸ்ட் ஒரு எக்ஸாமோ வந்து கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து இப்போது அதில் இருக்க டிசம்பர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதுக்கான ரீசன் வந்து பார்க்கும்பொழுது நிறைய வந்து டைப்ரைட்டிங் அசோசியேஷன்லேருந்து அவங்களுக்கு லெட்டர் அனுப்புனதாகவும், எக்ஸாம் வந்து வேண்டாம், மாணவர்கள் வந்து மன உளைச்சல் ஆகிறாங்க அப்படின்ற போல் வந்து அனுப்புனதாகவும் வந்து ஒரு இந்த கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ, பட் இந்த எக்ஸாம் வச்சுருந்தா ரொம்ப நல்லது தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஜூனியர் முடிச்சுட்டு உடனே சீனியர் பண்ண ரொம்ப ஆசையில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நிறைய பேர் டைப்பிங் முடிக்கணும்னு சொல்லி நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபர் வந்து முடியணுன்ற போல் எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருக்காங்க, சரியா? பட் கவர்மெண்ட் வந்து இது போல் கேன்சல் பண்ணது கொஞ்சம் வருந்தத்தக்கது தான், சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ ரிவைசர் ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க, சரியா? அந்த ரிவைசர் ஷெடியூல் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஃபிப்ரவரியில் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டிசம்பர் எக்ஸாம் வராது, சரிங்களா? ஸோ டிசம்பர் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ஃபிப்ரவரியில் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஃபிப்ரவரி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து 19ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுபடி வந்து நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு ஜனவரி 18 வரையும் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுபடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அடுத்த ஃபிப்ரவரி, அதாவது ஃபிப்ரவரி 12 வந்து ஷார்ட் ஆண்டும் டைப்ரைட்டிங் வந்து 19-20 வந்து நடக்குது, சரிங்களா? ஸோ ஃபிப்ரவரி மந்த் வந்து எக்ஸாம் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபிப்ரவரி தான், டிசம்பரில் ஜனவரியில் எக்ஸாம் கிடையாது, ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சா நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இது கீழே வந்து டெலகிராம் குரூப் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோட இந்த ஃபோட்டோக்கான PDF, இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து அந்த டெலகிராமில் அனுப்பிச்சி விட்றேன், சரிங்களா? ஸோ உடனுக்குடன் அந்த டெலகிராமில் எந்த நியூஸ் வந்தாலும் அதில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க் யூ.